போலீஸ் வண்டி எல்லாம் இல்லண்ணே, ஆம்புலன்ஸ் தான். நீங்க வரலாம், உள்ளதான் இருக்கான். சரிண்ண. கேக்குதா? கேக்குதா? அப்ப கேக்குது கேக்குது. இல்லையடா, மேல இருப்பான. நீ வேற உடனே செய்து வந்தா. I'm getting off with you. This is crazy. I know. It doesn't make any sense. That's why I trusted. நீங்க எல்லாம் வெளியே நின்றுட்டு போது சேகர் பறந்துட்டாரு. இவன் ஏன் சிரிக்கிறான்? சேகர் செம்ப மட்டை காரஞ்சா என்ன சௌந்தரி? ஆம்புலன்ஸ் பக்கத்துல தானே போயிருக்கோம், வரட்டா புடிச்சலாம். எதுக்கு வரட்டிக்கிட்டு? அதான் புடிச்சாச்சு. கெச்சு சேகருக்கு இல்ல சௌந்தர், சௌந்தரி உனக்கு தான். எல்லாத்துலயும் அவசரம். பெருசா முளைக்கிறதுக்குள்ள பெருசா முளைச்சிடணும். தம்பி, சம்பந்தம் இல்லாம இன்னைக்கு கொஞ்சம் வர சொல்லி செய்யுலப்பிக்கிற மாதிரி முழு பிளான் சொல்லும் போது புரிஞ்சுக்க வேண்டாம். நீனு கத்துக்கணும்டா சௌந்தர். சேகரா பிரில்லியன்ட் கிங்டா சேது. மாப்ள செம்ம சீன் மாட்டே மாப்ள. பாவுண்டா நம்ம பேக்கு செமத்தியா மாட்டலாம். என்ன செய்ய போறேன் தெரியல. ஏண்டா நான் செய்யறேன் நான் செய்யறது எங்களை செய்ய பாக்குறியா? அவனுக்கு உள்ள ஸ்கெட்ச போட்டால் மட்டும் சொல்கிறேன் தானே ஒத்துக்கிட்டேன். மற்றபடி நான் எதுவுமே செய்யலைண்ணே. அண்ணே, என்னை நம்பணே. நீ என் ஹீரோ மாதிரி செய்தனே. உன்னை கொலை பாப்பில் செய்தே சரி. மாசம் 20,000 தரேன் நானே. வீட்டில் உங்கள் ஆகமே தானே ஒத்துக்கிட்டேன். அண்ணே 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 சரி சரி. அவனை ஸ்கெட்சாக சொல்லணும் அவ்வளோதானே. மற்றபடி நான் அவன்கிட்ட எதுவுமே சொல்லணும் செய்தேன். அண்ணே நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுண்ணே. அண்ணே நான் தம்பி மாறினேன். ஒரே ஒருத்தர் மன்னிச்சு விட்றேன். அண்ணே யாரோ சொல்லுங்கண்ணே. அண்ணே செந்தில் என்ன உடனே அண்ணே ராசனை விட சொல்லணே. சரி என்ன ஒரே ஒருத்தர் மன்னிச்சு விட்றேன். அண்ணே சரிண்ணே. சௌந்தர சுட்டாண்டா. சேகரே டைட்டானிக்கா? சேகர் பலான படம்லாம் பார்த்துட்டு வல்லமா ஆராய்ச்சி பண்ற போல அழகா இருக்க.
நல்லா இருக்கா? சரி சரி, என்ன நம்பு சேது, சத்தியமா உன்னை கொல்லணுங்கிற எந்த எந்த இடத்துலையும் நான் அனுப்பல ஆள. சரி, என் சேஃப்டிக்காக இருந்த போய் என் தம்பி கொள்ள போட உன்னை எதுவும் செய்யல. ஏன் வீணா பிரச்சனையை பெருசு? சேகரே சொட்டான்டா, போயிரும் மாப்பிள, பயமா மாப்பிள. பாட்டு கேக்குறதுக்கு இந்த ரெண்டு நாயை தூக்கிட்டு போய் தோட்டத்துல வச்சிருச்சிருங்க. சரிப்பா. சேதுண்ண மைக் கூட்டிருக்குங்க. நீங்க பேசுறது என்ன வரைக்கும் யாரோ ஒட்டுக்கிட்டு இருந்திருக்கா? என்ன வேற யாரு இந்த நாயத்தை இருக்கும்? ஆரம்பிச்சு ஜெய்சங்கர் ரன்ஸ் யோசிக்கிறேன். எனக்கு என்னமோ இவன் பண்ணதா தோணல. அப்புறம் இந்த மைக்கை வச்சு கொஞ்சம் தூரம்தான் ஒட்டு கேட்க முடியும். இதனால இவனுக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது. அப்படி இவன் தான் பண்ணியிருந்தானா சவுந்தர் ஃபோன் பண்ற வரைக்கும் ஏன் வெயிட் பண்ணணும்? வீட்டில் பிளான் சொன்ன போய் தப்பிச்சிருப்பேல. உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருந்தா எவனோ ஒருத்தர் ஒட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி மைக்கெல்லாம் போலீஸோ ரிப்போர்டரோ தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த பக்கம் என்ன ஒட்டு கேக்குற இருந்தாலும் சரி, நல்லா கேட்டுக்க. இன்னும் ஒரு மணி நேரத்தில் உனக்கு சாவு. என் கையால் அப்புறம் பேசிக்கலாம். கிளம்பலாமா? கிளம்பலாமா?